ஸ்ரீ குருபியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 12 தேதி 2023, தமிழ் மாதம் சுபக்ருது வருடம் தட்சிணாயன புண்ணியகாலம் மார்கழி மாதம் 28 தேதி. நேயர்களின் கேள்விக்கான பதில் நேரம். இன்றைய தினம் திரு தனசேகரன் அவர்களின் கேள்விக்கான பதில். மா தனசேகரன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்திருக்கார். நீங்கள் கொடுத்துருக்க தகவலின்படி உங்களுடைய ராசி லக்னம் என்ன வருது அப்படின்னா, கடக லக்னம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியாக வருது. உங்களுடைய கேள்வி எப்போ கல்யாணம் திருமணம் எப்போ நடைபெறும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஜாதகத்தில் 7ஆம் இடம் 2ஆம் இடம் இது வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தசாபக்தி காலங்களும் உங்களுக்கு நல்லபடியாக போகணும். இது எல்லாம் ஒன்றா அமைந்து வரக்கூடியவர்களுக்கு தான் அந்த டைமுக்கு அந்த வயது வரும்பொழுது திருமணம் நடைபெறுவது, திருப்தியான வாழ்க்கை ஏற்படுவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு திருமணம் தாமதித்து போவது அப்படிங்கிறது இருக்குது, ஏன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த சனி, சனிக்கதிபதியாக இருக்கக்கூடிய மகர ராசி 7ஆம் இடமாக வருது. அந்த சனி பகவான் சந்திரனோடு இணைந்து கடுமையான புணர்ப்பு தோஷத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறதே திருமணம் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். புணர்ப்பு தோஷத்தில் அதுதான் நடைபெறும். இப்போ உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் பாவகமும் உங்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. ராசிக்கு 7ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னாலும் அங்கேயும் உங்களுக்கு சனி செவ்வாய் இருவருடைய பார்வைப்படுது. எந்த ஒரு பாவகத்தில் சனி செவ்வாய் இணைந்து பார்வை செலுத்துகிறார்களோ அந்த இடத்திற்கும் ஒரு சின்ன ஒரு இடையூறு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. அந்த வகையிலையும் ராசிக்கு 7ஆம் இடமும் கொஞ்சம் பாதிப்பிற்கு உள்ளா இருக்கு. இருந்தாலும் சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறார். சூரியனால் அஸ்தங்கம் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட அவர் வந்து ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காருன்னும் பொழுது திருமணத்திற்கு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வைத்து கொள்ளலாம். ஆனால் தள்ளி போகும், கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில். அப்போ எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும்? இப்போ இருக்கக்கூடிய தசாபுக்தி காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி தசை அக்டோபர் 2011 2030 வரைக்கும் இப்போ 7ஆம் இடத்து அதிபதியின் தசா காலங்கள் தான் உங்களுக்கு போய் கொண்டிருக்கு. ஆனால் புக்தி பார்த்தீங்கன்னா சந்திர புக்தி, லக்னாதிபதியின் புக்தியாக இருந்தாலுமே இங்கே புணர்ப்பு தோஷத்தோடு இருவரும் இணைந்திருக்காங்கன்னும் பொழுது திருமண வாழ்க்கைக்கு சாத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். செப்டம்பர் 2022 ஏப்ரல் 2024 இந்த புக்தி காலம், சனிதசையில் சந்திரபுக்தி காலம் போயிட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு சில விஷயங்களை நீங்கள் செய்துட்டே வாங்க. தாமதமான திருமணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கையோடு செய்துட்டே வாங்க. பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத எப்போவுமே வந்து தொடர்ந்து செய்யுங்க. இது சனியை வலுவூட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி காமாட்சி அம்மன் இவர்களின் வழிபாடும் உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் திருமண வாழ்க்கையில். சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொண்டு திருமண வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய விஷயமாக இதை நினச்சிக்கோங்க. இதை எந்த வழிபாடாக இருந்தாலும், இதை பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ இல்லை வழிபாடாக எடுத்துக்கிறீங்களோ, உங்களுடைய நம்பிக்கை தான் வந்து இதில் வந்து பிரதானமாக வேலை செய்ய போகுது. கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது இருக்குது. தாமதமான திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடைபெறப் போகுது. விரைவிலேயே நடக்கணும், நமக்கு நல்ல காலத்தில் அது நடக்கணும், மனதிற்கு பிடித்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க. பைரவர் வழிபாடு, காமாட்சியை வழிபடுவது, லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வழிபடுவது அப்படிங்கிறது. இன்னொன்று, தேன் கலந்த உணவுகளை அதிகம் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேன் அப்படிங்கிறது உங்கள் உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு பாலில் தேன் கலந்து சாப்பிடுவது, இல்லை பழங்களை நறுக்கி அதில் தேனை கலந்து சாப்பிடுவது, இப்படி ஏதோ ஒரு வகையில் தேனை உள்ள நீங்கள் எடுத்துக்கொள்ள அதிகம் வந்து முயற்சிகள் எடுங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். விரைவில் திருமணமும் கைகூடி வரும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம், சூரியோதயம் காலை 6:35 அளவில், கிழமை வியாழக்கிழமை, நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மாலை 2:25 வரை, அதன் பின் உத்திரம் நட்சத்திரம் தொடங்குது.
திதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி, மாலை 4:37 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி, யோகம் சௌபாகியம் யோகம், மதியம் 12:33 வரை, அதன்பின் சோபனம் யோகம். கரணம் தைத்தூலை கரணம், மாலை 4:37 வரை, அதன்பின் கரசை கரணம், மறுநாள் காலை 5:30 வரை, அதன்பின் வனசை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் காலை 11:54 முதல் 12:40 வரை, அமிர்த காலம் காலை 7:19 முதல் 9:06 வரை. நல்ல நேரங்கள் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம்: மதியம் 1:43 முதல் 3:08 வரை, யமகண்டம் காலை 6:35 முதல் 8:00 வரை, குளிகை காலம் காலை 9:26 முதல் 10:51 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம்: மரண யோகம் மாலை 2:25 வரை, அதன்பின் அமிர்த யோகம் தொடங்குது. இன்று தெற்கு சூலம், இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள், இன்று அவிட்டம், அதன்பின் சதயம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோட்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். தனுர் லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், துலாத்தில் கேது. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இன்றைய தினம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய அந்த வலிமை அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்களே உணர போறீங்க. இந்த காரியங்கள் கூட என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே வந்து அந்த உங்களுடைய அந்த திறமையை சோதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்கும். அதிகார பதவிகள் இதிலெல்லாம் வகிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுடைய அந்த திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கு. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கும் ஆதாயங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படுவதை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் வந்து காணக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. எந்த வியாபாரம் இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் உயர் பதவிகள் இல்லை பெரிய இடத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு அனுகூலம் அப்படிங்கிறதும் நன்மைகள் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பணவரவை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கு. எண்ணங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக உங்களுக்கான தேவைகளை இன்றைய தினம் நீங்கள் அற்புதமாக செய்து கொள்ள போகிறீங்க. நிறைய திட்டங்களை திட்டுவீங்க. உங்களுடைய எதிர் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இப்படி தான் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்திற்கு வர முடியாத அளவுக்கு உங்களுடைய சிந்தனை வந்து அவ்வளோ நுட்பமாகவும் சில விஷயங்கள் ஆழமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். அனுகூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய போகிறாங்க. திடீர் இடமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷனை ஒரு முறைக்கு இருமுறை செக் செய்து வாங்கி கொள்வது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். பதட்டமின்றி ஒரு ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்து முடிப்பது அப்படிங்கிறது இன்றைய தினம் செய்து அற்புதமான உயர்வை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் திட்டங்கள் எப்படி நீங்கள் போட்டிங்களோ அதே மாதிரியே செயலும் அதேபடியே இருக்க போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகங்கள் இருக்குது. இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு ஒரு சின்ன வாய்ப்பையும் நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க. வேலை ரீதியாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான விஷயமாக அமைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சிறிதூர பிரயாணங்கள் அல்லது
கொஞ்சம் தொலைதூர பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும். அதுவும் தொழில் ரீதியாக போகிறதுக்கான சாத்தியக்கூறு இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் நன்மையில் முடியும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உடலிலும் ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகி நிறைய காரியங்கள், தடைப்பட்டு நின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைய தினம் அற்புதமாக நீங்கள் செய்து முடித்து கொள்ள போகிறீங்க. ஒரு ஆர்டர் போட்டு ஒரு காரியத்தை செய்கிறது, உங்கள் கீழே அடிபணிந்து வேலை செய்யக்கூடியவர்களை இன்றைய தினம் நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணி உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து கொள்ள போகிறீங்க. நல்ல பேரும் புகழும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள், கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பேரும் புகழும் இன்றைய தினம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சில இடையூறுகளை நீங்கள் இன்றைய தினம் சந்திக்க நேரிடலாம். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கடினமாக முயற்சிக்கு பின் வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே கூட யாரோ ஒருவரின் உதவி கிடைக்கப்பெற்று அந்த காசு உங்கள் கையில் வந்து உங்களுடைய காரியங்களை தடையின்றி முடிக்கிறது அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இந்த தினத்தில் இருக்குது. உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். தேவையில்லாமல் வம்புகள் பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யார் இடத்துல போய் கடன் வாங்குறீங்க, இல்லை யாருக்கு கொடுக்குறீங்க, இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு தெரிந்தவர்களா அப்படின்லாம் யோசித்து செய்ய வேண்டிய நாளாகவும் இருக்குது. இல்லங்களில் உங்களுக்கு ஒரு அமைதி நிலவும், சந்தோஷம் இருக்கும். வீட்டுக்காக ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது தடையின்றி முடிகிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம். வேலை இல்லாமல் வருமானத்திற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவிற்கு ஏதோ ஒரு சின்ன இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சுபிக்ஷமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, மனதில் ஒரு குழப்பம் இருந்தாலும் அதே சமயம் வேலைன்னு வந்துட்டால் நல்ல ஆர்வமும் ஏற்படும். இரண்டும் கலந்து இருக்கும். ஒரு ஏற்ற இறக்கமான நாள்னு சொல்லலாம். மூட் ஸ்விங்கில் ஒரு ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மகிழ்ச்சியாக செலவுகள் செய்வீங்க. சந்தோஷமான விஷயங்களுக்கு செலவுகள் செய்வீங்க. சுபவிரயம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சுபவிரயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பிடித்த வேலைகள் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடத்திற்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லை, அவங்க படிப்பு சம்பந்தமாக செலவுகள் செய்கிறது, ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பூர்வீகத்தில் தொழில் எடுத்து நடத்துகிறீங்கன்னா நல்ல ஆதாயங்களை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். சிம்மராசி அன்பர்கள், நிறைய பேருக்கு இன்றைய தினம் கௌரவ பதவிகள், உயர் பதவிகள் இதெல்லாம் ஏற்கக்கூடிய யோகம் அமையும். உங்களுடைய அந்த அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு படி உயரக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு அமைய போகுது. திடீர் பிரயாணங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல்களும் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஏற்படலாம். இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மன மகிழ்ச்சியோடு இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக சிந்தனை ஓட்டம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். எண்ணங்களில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எது எப்படி பண்ணலாம், எது என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ண அலைகள் மனதில் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே சமயம் திட்டங்களும் அதிகம் தீட்டக்கூடிய நாளாக இருக்கும். சரி, இதுதான் என்னுடைய விஷயம், இதை நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னும் நீங்கள் வந்து நீங்கள் அந்த விஷயத்திற்காகவும் கொஞ்சம் அதிகம் சிந்தனைகள்னு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கலாம்.
இல்லத்தின் தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கலாம். தாய் வழி உறவுகள் இல்லை தாய்க்காக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த தினத்தில் நீங்கள் செய்வீங்க. வீட்டின் தேவைகள் என்னவோ அதை அறிந்து அதற்காக சில விஷயங்கள் செய்வது. வீட்டில் எத்தனையோ விஷயம் ரிப்பேர் ஆகி உட்காந்துருக்கோம், அதை நம்ம வந்து சரி செய்யணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்கு கையே வராது. ஆனால் இந்த தினம் அதற்காக கொஞ்சம் அதிகம் மெனக்கெடுவீங்க, ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீடை புனர்ப்பிப்பது, அதாவது பழைய வீட்டை வந்து ஓல்டு வீடை வந்து திரும்ப வந்து கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இதெல்லாமும் இந்த தினம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி அதிகமும் சிந்திப்பீங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும் உங்களுக்கு. சில அசௌகரியங்கள் அப்படிங்கிறது சில விஷயங்களில் ஏற்படலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைய தினம் நீங்கள் உழைக்கும் பொழுது நல்ல லாபத்தையும் இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டங்கள் தீட்டக்கூடிய நாளாக இந்த நாள் சிலருக்கு அமையும். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் நிறைந்த நாளாக நிறைய பேருக்கு இருக்குது. இல்லங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட, பெண்கள் வீட்டில் வேலை பண்ணுறீங்கன்னாங்க அதற்கு கூட பாராட்டுக்கள் கிடைக்கும். இவ்வளோ நாள் நல்லா சமைச்சு போட்டாலும் ஒன்றும் சொல்லலை, இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் சமைச்சேன் பார்த்தா அப்படி நல்லா இருக்குன்னு எல்லோரும் புகழ்ந்துட்டாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. அந்த மாதிரி சின்ன காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்திற்கான பிரதிபலன் பாராட்டுக்களாக இருக்கலாம், இல்லை பரிசுகளாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்குது. பிரயாணங்களின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். புதுசாக ஒருத்தரப்பை மீட் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதன் மூலமாக நன்மைகள் உண்டாவது. சமுதாயத்தில் உயர் பதவியில் வகிக்கக்கூடியவர்களின் நட்புகளோ இல்லை அவங்கள போய் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய அனுகூலமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் பெரியவர்களின் அந்த ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆசைகளை நோக்கின ஒரு படி முன்னேறுவது அப்படிங்கிறத இன்றைய தினம் செய்வீங்க. பிடித்து ஒரு காரியத்தை செய்யுது அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த அனைத்து விஷயங்களும் எடுத்து முயற்சி செய்து பார்த்து மீண்டும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் அதிகமாகவே இருக்கும். இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இடையூறுகளும் தடைகளும் சில விஷயங்களில் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்படும் பொழுது இடையூறுகளை தவிர்க்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்குது விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சுயதொழில் வியாபாரங்கள் செய்கிறீங்கன்னா நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு என்னவோ எனக்குன்னு ஒரு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் ஏற்படுது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளில் அதிகம் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. வேலையில் ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் அமையும். உங்களை நிரூபிக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் சாதகமாக இருக்க இன்றைய தினம் இருக்குது. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருப்பவர்கள், மருத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். வேலைக்காக எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் இந்த தினம் பண்ணுறீங்களோ, அதுக்கு புதிய முயற்சிகளோ, இல்லை அதை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸோ இல்லை திட்டங்களோ, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இன்றைய தினத்தில் முடியும். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருக்குது. இன்றைய தினம் நிறைய தர்ம காரியங்கள் செய்யுங்க, அதற்கான எண்ணமும் ஏற்படும். நிறைய பேர் உதவின்னு கூட உங்கள் கிட்டத்தை வந்து நிற்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. தட்டாமல் அந்த உதவிகளை இந்த தினம் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் காணலாம். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சில இழுபறிகள் உங்களுடைய செயல்திறனில் இருக்கலாம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக தொழில் சிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. எத்தனையோ விஷயங்களாக இன்றைய தினம் நீங்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து
நிறைய விஷயங்களை வந்து டேக்கிள் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை இந்த தினம் நீங்கள் வந்து அதிகரித்து கொள்ள போகிறீங்க. ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தினம் நடைபெறும். நல்ல அனுகூலமான விஷயங்கள்லாம் இந்த தினம் இருக்குது. இல்லங்களில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருவது, திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூடி வருவது, புதுசாக தொழில் தொடங்கிறது, இது எல்லாமே இருக்குது. வேலை செய்யும் இடத்துலையும் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தை நீ தான் கையாளணும் அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அது அற்புதமாக நீங்கள் செய்து உங்களுடைய ஆளுமை திறனை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு அமையப்போகுது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் சற்று அதிகம் தோன்றலாம். கொஞ்சம் கடினமாக உழைத்து நீங்கள் வந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண வரவை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. சந்திராஷ்டம தினம் இன்றும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விதத்திலேருந்தும் உங்களுக்கு வந்து சில இடையூறுகள் அப்படிங்கிறது வரலாம். வீட்டிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை பொறுப்பில் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலேருந்தும் ஒரு இன்னல்கள், சின்ன சங்கடங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்பவும் பொறுமை அப்படிங்கிறத இந்த தினத்தில் நீங்கள் கையாள வேண்டியதாக இருக்கும். பண வரவு ஓரளவுக்கு இருக்குது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிற அளவுக்கு இருக்குது. சிலருக்கு தசாபக்தி காலங்கள் நன்றாக போகலை அப்படின்னா கொஞ்சம் பண நெருக்கடிகள் அப்படிங்கிறதும் சிலருக்கு இன்றைய தினத்தில் ஏற்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆரோக்கிய தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல மருந்தெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னாலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக ஆரோக்கிய சம்பந்தமாக கொடுக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாகவும் சற்று எதிர்ப்புகள் இருக்கலாம், இல்லை எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம், அதிருப்திகள் கொடுக்குற மாதிரி சிலதெல்லாம் ஏற்படலாம். இருந்தாலுமே அன்றாட காரியங்கள் பொறுமையாக நிதானமாக பலனை எதிர்பாராமல் நீங்கள் செய்து கொண்டே இருங்க, அற்புதமான நாளாக அமையும். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் அப்படிங்கிறது சில இடங்களில் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அமையும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான அனுபவமும் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு உறவுகள் மூலமாக அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வாழ்க்கை துணையின் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும். அவர்களுடைய அந்த வாக்குறுதி, இல்லை அவங்க உங்களுக்கு பேக்கப் மாதிரி நிற்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சாதகமாக இன்றைய தினத்தில் அமைய போகுது. கூட்டுத்தொழில் வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய அந்த தொழில் அப்படிங்கிறது விரிவடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்குது. வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை செய்யும் இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும், சக ஊழியர்கள் புரிந்து கொண்டு நடப்பாங்க, இல்லை உங்களுடைய வேலைகளை அவங்களும் பகிர்ந்து கொள்ளுவாங்க, உங்களுக்கு அந்த வேலை பளு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் குறையும். உயரதிகாரிகளோடு இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவுகளோ இல்லை வந்து புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகளோ அதெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. தொழில் அபிவிருத்தி, அதே மாதிரி வந்து பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவது, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும்னு முயற்சிகள் எடுப்பது, திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருவது போன்ற அற்புதமான நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையும். அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் ஆர்வம் சற்று குறைந்து நீங்கள் காணப்படுவீங்க. சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன தொந்தரவுகள் வந்து போக வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நிறைய போட்டிகள் நிறைந்த நாளாக தான் அமையப்போகுது. நிறைய காரியங்கள் கடினமாக உழைத்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்ய போகிறீங்க. மன உறுதி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், என்னாலையும் இது செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களிடத்தில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் தொழில் ரீதியாக கடினமாக உழைக்கணும்,
அப்படி உழைத்தாதான் நமக்கு லாபம் அப்படிங்கிற சூழல்கள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகரிக்கலாம், இல்லை அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கலாம், திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகும் கிளம்புற மாதிரி இருக்கும். இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக முடிந்து வெற்றி காண்பது அப்படிங்கிறது இந்த இந்த கஷ்டங்களை எல்லாம் மறக்கக்கூடிய சூழல்களாக அமையும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்திற்காக பண உதவின்னு கேட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் சிலது மேலோங்கலாம். கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாகவே இருக்குது. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் அதிகம் தோன்றுவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.